அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி சுபாஷ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தற்போது சுபாஷ் அகாடமியில் நம்ம தினந்தோறும் டெய்லி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆர்பிஓ போலீஸ் எக்ஸாம் மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாம் எப்படி ஒரே அட்டம்ப்டில் ஒரே முயற்சியில் கிளியர் பண்ணுறது அதற்கான என்சிஆர்டி வினா விடைகள் பயிற்சி வகுப்புகள் எல்லாமே நம்ம ஹிந்திக்காரங்க கேரளாக்காரங்க இவங்களுடைய மெத்தடை ஃபாலோ பண்ணி என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் நம்ம டெய்லி பார்த்துட்டுருக்குறோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஜிகே கிளாஸ் பகுதி 62 பார்க்க போகிறோம் இது வரைக்கும் 61 கிளாஸ் பார்த்துருக்கு ஸோ நம்ம சேனலில் அப்ளை பண்ண ஜிகே கிளாஸ் நீங்கள் எதுவுமே பார்க்காம இருந்து நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதமுறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துருங்க இதுபோல் என்சிஆர்டி வினாவிடைகள் பயிற்சி வகுப்பு ஆலோசனைகள் உங்களுக்கு டெய்லி தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் தமிழில் தேவைப்படுறவங்க சுபாஷ் அகாடமி வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது பற்றிய முழு விளக்கம் கொடுக்கப்படும் ஸோ தற்போது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு சாப்டர் பாட தலைப்பு டாபிக் வந்து இந்தியாவின் தேசிய பூங்காக்கள் அதாவது நேஷனல் பார்க்ஸ் இன் இந்தியா அந்த சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மெத்தடில் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி அந்த மெத்தடில் கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதி போட்டிருக்கேன் இப்போ நான் சரியான விடை கரெக்ட் ஆன்சரை டிக் பண்ண போகிறேன் நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம நம்ம கிளாஸ்லாம் 1 பை 1 வரிசையாக எழுதிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 தேகிங் பட்காய் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது அதாவது நம்ம போன வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஒரு சுரங்கம் பேர் சொன்னால் அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியணும் அதே போல் ஒரு சிகரம் பேர் சொன்னால் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல தெரியணும் அதே போல் ஒரு தேசிய பூங்கா ஒரு நேஷனல் பார்க்கோட பேர் சொன்னால் அது எந்த ஸ்டேட்டுன்னு சொல்ல தெரியணும் எந்த மாநிலம் அப்படின்னு ஸோ அப்படி பார்க்கும்போது தேகிங் பட்காய் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ சிக்கிம் ஆப்ஷன் பி அஸ்ஸாம் ஆப்ஷன் சி ஹரியானா ஆப்ஷன் டி நாகாலாந்து கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் பி அஸ்ஸாம் ஸோ அப்போ வந்து தேகிங் பட்காய் நேஷனல் பார்க் உள்ள ஸ்டேட் ஆப்ஷன் பி அஸ்ஸாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய பூங்காக்கள் அதிகளவு உள்ள மாநிலம் எது அதாவது இந்தியாவில் நேஷனல் பார்க் ஹையஸ்டாக அதிகளவு உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி சிக்கிம் ஆப்ஷன் டி கேரளா கொஸ்டின் நம்பர் 2 சரியான விட ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் நேஷனல் பார்க்ஸ் தேசிய பூங்காக்கள் ரொம்ப ஹையஸ்ட்டாக அதிக அளவில் அதிக எண்ணிக்கையில் உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது வாட் இஸ் த ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க் ஆஃப் இந்தியா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ ஜிம் கார்பட் ஆப்ஷன் பி பந்திப்பூர் ஆப்ஷன் சி காசிரங்கா ஆப்ஷன் டி நம்தபா ஸோ கொஸ்டின் நம்பர் 3 சரியான விட ஆப்ஷன் ஏ ஜிம் கார்பட் சரிங்களா ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பட் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது ஜிம் கார்பட் நேஷனல் பார்க் உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி கேரளா ஆப்ஷன் டி ஹரியானா கொஸ்டின் நம்பர் 4 சரியான விட ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் ஸோ இந்தியாவின் முதல் தேசிய பூங்காவான இந்த ஜிம் கார்பட் தேசிய பூங்கா உள்ள ஸ்டேட் மாநிலம் உத்தரகாண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பட் தேசிய பூங்காவின் மற்றொரு பெயர் என்ன வாட் இஸ் அ அனதர் நேம் ஆஃப் ஜிம் கார்பட் நேஷனல் பார்க் ஜிம் கார்பட் தேசிய பூங்காவோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ ஹிமாத்ரி ஆப்ஷன் பி ராம்கங்கா ஆப்ஷன் சி தக்ஷின் ஆப்ஷன் டி சுல்தான்பூர் கொஸ்டின் நம்பர் 5 சரியான விட ஆப்ஷன் பி ராம்கங்கா சரிங்களா ஸோ ஜிம் கார்பட் தேசிய பூங்காவோட மற்றொரு பெயர் ராம்கங்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா பிடர்கனிக்கா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் எது பிடர்கனிக்கா நேஷனல் பார்க் உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் பி ஒடிசா ஆப்ஷன் சி சத்தீஸ்கர் ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட் கொஸ்டின் நம்பர் 6 சரியான விட ஆப்ஷன் பி ஒடிசா ஸோ பிடர்கனிக்கா தேசிய பூங்கா உள்ள மாநிலம் ஒடிசா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய பூங்கா எது ஸோ வாட் இஸ் த லார்ஜஸ்ட்
நேஷனல் பார்க் ஆஃப் இந்தியா இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய பூங்கா எது ஸோ போன வீடியோவில் இந்தியாவின் மிகச்சிறிய தேசிய பூங்கா எது அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா சவுத் பட்டன் தேசிய பூங்கா அது எங்கே இருக்குது அந்தமான் இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 7 நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய பூங்கா எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ ஹெமிஸ் ஆப்ஷன் பி நந்தபா ஆப்ஷன் சி இந்திராவதி ஆப்ஷன் டி ராம்கங்கா கொஸ்டின் நம்பர் 7 சரியான விட ஆப்ஷன் ஏ ஹெமிஸ் சரிங்களா அப்போ இந்தியாவோட லார்ஜஸ்ட் மிகப்பெரிய தேசிய பூங்கா அப்படின்னா அது ஹெமிஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா ஹெமிஸ் தேசிய பூங்கா எங்குள்ளது ஸோ வேர் இஸ் லொக்கேட்டட் ஹெமிஸ் நேஷனல் பார்க் ஸோ ஹெமிஸ் தேசிய பூங்கா எங்குள்ளது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ லடாக் ஆப்ஷன் பி புதுடெல்லி ஆப்ஷன் சி புதுச்சேரி ஆப்ஷன் டி சண்டிகர் கொஸ்டின் நம்பர் 8 சரியான விட ஆப்ஷன் ஏ லடாக் சரிங்களா இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லடாக் வந்து மாநிலம் அல்ல தற்பொழுது யூனியன் பிரதேசம் லடாக் என்பது ஒரு யூனியன் பிரதேசம் ஸோ அப்போ ஹெமிஸ் தேசிய பூங்கா எங்குள்ளது அப்படின்னா லடாக்கில் உள்ளது சரிங்களா ஸோ இதெல்லாம் முக்கியமானது எழுதி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஸோ இந்த சாப்டரில் ஒரு 100க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது வரிசையாக பார்த்துடலாம் இதுபோல் ஆர்பிஎஃப் ஆர்ஆர்பி எக்ஸாம் நடக்கும் வர சுபாஷ் அகாடமி சேனலை நீங்கள் தினந்தோறும் டெய்லி 2 வீடியோஸ் பார்த்துட்டுருக்கலாம் நம்மளுடைய சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க அப்போ தான் ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு டவுட்டு சந்தேகம் எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுபோல் அடுத்த ஜிகே கிளாஸ் பகுதி 63 63 இல் நாளை காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்